உனக்கு மௌத்தார்கன் வாசிக்கு தெரியுமான்னு கேட்டா. நானும் வாசிக்கு தெரியும்னு சொன்னேன். மௌத்தார்கனை கையில் வாங்கிட்டு உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன். எஸ் தலையை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போகிறோம். அண்ட் ஹலோ எஸ்டி, நான் ஸ்ரீனிவாசன் தண்டபாணி. செம்ம ஹாட் அப்டேட்டில் தான் வந்து வந்துருக்காங்க. ஆக்டர் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தல அஜித் குமார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. தலையில் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவரை காப்பாற்றி இப்போ அவரை வந்து ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி பயங்கரமான ஒரு பொருளை கிளப்பி விட்டுருந்தாங்க. அந்த எல்லா எல்லோரும் யூச்சு சொல்லிட்டு இருந்த அத்தனையுமே வந்து வெறும் பொருளை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய பிஆர்ஓ மிஸ்டர் சரத்சந்திரா அவர்கள் வந்து பேட்டியில் இப்போ வந்து சொல்லியிருக்காரு, சார் சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஏன் இவரை பற்றின அவ்வளோ பொருளி இவ்வளோ இவரப்பத்தில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஏன் நெகட்டிவ் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பெருசாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஆள், தான் வந்து எவ்வளோ பிரபலமான ஆளாக இருந்தாலுமே வந்து தன்னை வெளிக்காட்டிக்காத ஒரு ஆள் வந்து தல அஜித் அவர்கள் வந்து அவருக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்து ட்ராவலு அப்படி இப்படின்னு ஃபில்மு ட்ராவலு இந்த மாதிரி வந்து அவர் செக்யூர்டான ஒரு லைஃப்குள்ளே, அதாவது ஒரு சார்ட்டர் லைஃப்குள்ளே தான் வந்து ஆக்சுவலாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றின நிறைய பொய்யான அப்டேட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அண்ட் டோன்ட் வரி மக்களே அண்ட் ஃபேன்ஸ் எல்லோருமே வந்து யூ கேன் டேக் இட் டீப் ப்ரீத் இன்க்ளூடிங் மீ. அவர் பெருசாக இது விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி துரைசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் இல்லையா, நம்ம சைதி துரைசாமி அவர்களுடைய சன் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார். ஆக்சுவலாக விபத்தில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுடைய வந்து ஒரு செம க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்தது கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி சேர்த்த வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால வந்து நம்ம தல அஜித் அவர்கள் வந்து தானும் வந்து நிறைய ட்ராவலு பைக் ரைடு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம், ப்ளஸ் வந்து ஃபிலிம் அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்கோம். உடம்பு சரியாக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம போய் ஒரு ஜென்ரல் செக்அப் ஒன்று எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவரும் அவரோட ஒய்ஃப் ஷாலினி அஜித்குமார் அவர்களும் வந்து ரீசெண்டாக டூ த்ரீ டேஸ் கப்புள் ஆஃப் டேஸ் பேக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சென்னையில் போயிருக்காங்க. அங்கே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இவரை செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பாடி செக்அப் எடுத்துகிட்டு, சார் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலே ப்ராப்ளம் பட் தேர் இஸ் ஸ்மால் இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவன் அன் இஷ்யூ இட்ஸ் ஸ்மால் திங் ஆக்சுவலாக என்னன்னா செரிப்ரல் நர்வ், அதாவது காதையும் மூளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் வந்து லைட்டாக பில்ஜாக இருக்குது. அண்ட் வி கேன் ஆப்ரேட் அண்ட் இட் வில் நாட் டேக் மோர் தென் 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து அட்மிட் ஆகி அவர் வந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால வந்து பிரியரை வந்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி அண்ட் ஹீ இஸ் வெரி சேஃப் நவ், நாட் அ ப்ராப்ளம். நிறைய துறையினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரை வந்து சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ்தலத்தில். நாலு பிக் இஷ்யூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்காரு. தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து பெரிய பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இவர் இனிமேல் எழுந்து நடக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து தன்னோட விடாமுயற்சினாலையும் தன்னோட துணிவுனாலையும் தன்னுடைய பயங்கரமான தன்னுடைய துறை மேலே இருந்த ஆவல்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுந்து நடந்து இன்றைக்கி வந்து இன்னுமே வந்து தன்னை வந்து ரொம்ப பெருசாக ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டாராக வந்து இருக்கிறாரு அப்படின்னா வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேட்டட் ஒரு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து இவர் பேர் சொன்னால் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இவர் ஆக்சுவலாக வந்து அப்பேற்பட்ட பிரச்சனையை ஓவர் கம் பண்ணிட்டு வந்த நம்ம தலைக்கு இதெல்லாம் சாதாரண ஜுஜுபி. ஸோ சரக்கு சைடு சரி சாப்பிட்ற மாதிரி. ஸோ நால ப்ராப்ளம் எல்லாருமே வந்து கூலாக இருங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே கூலாக இருங்க. சார் வந்து சூப்பராக இருக்காரு. அண்ட் விடாமுயற்சி பற்றின ஒரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 90% ஆஃப் த ஃபில்ம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபில்ம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க, தேட்டரில் விசில் பறக்க போகுது, கிளைய போகுது, பயங்கரமான ஒரு மூவி வரும் வந்து வரப்போகுது. துணிவை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டாக அஜர்பைஜான் அப்படின்ற வெளிநாட்டில் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. படத்தோட முடிவு அதாவது ஃபினிஷிங் டச்சில் வந்து படம் இருக்குது. 90% படம் முடிஞ்சிச்சு. அண்ட் சீக்கிரம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் விடாமுயற்சியை பற்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி கம்ப்ளீட் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.